வெல்கம் டு வெற்றிக்கனி. 2018 ஜூலை மாதம் 31ஆம் தேதி நடந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகளை இந்த வீடியோஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெற்றிக்கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் கேள்வி: தமிழ்நாடு அறநிலைத்துறை நிர்வகிக்கும் மதுரை கோயிலில் பிராமணர் அல்லாத ஒருவர் அர்ச்சகராக முதல் முறையாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார், அவர் யார்? மாரிச்சாமி, மதுரையைச் சேர்ந்தவர். அடுத்த வினா: ஆசியாவிலேயே கட்டப்பட்ட வளைவு அணைகளில் இடுக்கி அணை மிக பெரியது, இதில் 26 ஆண்டுகளுக்கு பிறகு நீர் நிரம்புகின்றது. அடுத்த வினா: தொலைத்தொடர்பு பணிகளுக்காக இரட்டை செயற்கைக்கோளை சீனா வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது, அதன் பெயர் என்ன? பெய்டவ் 3 சாலை கட்டமைப்பு மற்றும் வழிப்பாதை பயன்பாட்டிற்காக, இரண்டாவது மார்க் 3B GPS பயன்பாட்டிற்காக. அடுத்த வினா: சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷாகித் அப்ரிடியின் சாதனையை முறியடித்த வீரர் யார்? கிறிஸ் கெயில், மேற்கிந்திய தீவுகள் அணியைச் சேர்ந்தவர். அடுத்த வினா: இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் காணும் வகையில் தேசிய குடிமக்கள் ஆவண வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது? அசாம். அடுத்த வினா: பெற்றோரை கவனிக்காவிட்டால் அரசு ஊழியர்கள் சம்பளம் கட் என நாட்டிலேயே முதல் முறையாக எந்த மாநில அரசு இந்த சட்டத்தை கொண்டு வர உள்ளது? அசாம் மாநில அரசு. அடுத்த வினா: 17 வயதில் மாஸ்கோ ஓபன் சாம்பியன் பட்டத்தை வென்று செர்பியா வீராங்கனை சாதனை படைத்துள்ளார், அவர் யார்? டெனிலோவிச், செர்பியாவை சேர்ந்தவர். அடுத்த வினா: இந்தியாவில் சாலை விபத்துகள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் எது? தமிழகம். அடுத்த வினா: வாஷிங்டன் மாஸ்கோவை போல இந்தியாவில் எங்கு ஏவுகணை தாக்குதல் தடுப்பு அமைப்பு நிறுவப்பட உள்ளது? புதுடெல்லி. அடுத்த வினா: மிஸ் ஆசியா காது கேளாதவர் 2018 சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேஷ்னா ஜெயின், 20 வயது, போட்டி நடைபெற்ற இடம் தைவான் நாட்டின் தைவே நகரில். அடுத்த வினா: உலகளாவிய எரிசக்தி பிரிவில் இன்ஃப்ரா ஐகான் விருதை பெற்ற எண்ணெய் நிறுவனம் எது? எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ONGC. அடுத்த வினா: கேந்திரா மாவட்டத்தில் மகாநதியின் ஒரு நதி துறைமுகத்தை அமைக்க ஒரிஷா மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த வினா: 11வது மாநில அளவிலான அண்ணாச்சி பழவிழா விற்பனையாளர்கள் மற்றும் வாங்குபவர்கள் சந்திப்பு மற்றும் இளைஞர் விழா 2018 எங்கு நடைபெற்றது? மணிப்பூர். அடுத்த வினா: மும்பையின் தீவிர வானிலை நிகழ்வுகளின் தகவல்களை வழங்க புவிசார் அறிவியல் அமைச்சகத்தால் மொபைல் செயலி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது, அதன் பெயர் என்ன? மும்பை வெதர் லைவ். அடுத்த வினா: அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஃபேஷன் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பெண்களுக்கு பயிற்சி வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்தியாவில் முதன்முறையாக பெண்களுக்கான முதல் தேசிய திறன் பயிற்சி மையம் எங்கு திறக்கப்பட்டது? மொஹாலி. அடுத்த வினா: ரஷ்ய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் சர்மா சாம்பியன் பட்டம் வென்றார். அடுத்த வினா: நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள கோஹிமா கல்லூரியில் மாணவர்கள் வசதிக்காக வாட்டர் ஏடிஎம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த வினா:
13வது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் எகிப்து அணி வெற்றி பெற்று 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்த காணொளியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.